ஓகே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபெப்ரவரி 2024க்கான கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன்ஸ் எக்ஸாம்ஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வந்து டவுட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃபில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் வந்து நம்ம என்ன டேட்லேருந்து அப்ளை பண்ணலான்னு கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 6லேருந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கான வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபீஸு, அப்ளிகேஷன்ஸ் அண்டு எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ரெண்டுமே சேர்த்து 1013 சொல்லியிருக்காங்க. ஓகேவா, இது பின்னால் இதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸாமினேஷனோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம 10th முடிச்சிருந்தோம் அப்படின்னா டைப்ரைட்டிங்கில் இங்கிலீஷோ அல்லது தமிழ் ரெண்டில் நம்ம ஜூனியர் கிரேடு மட்டும் முடிச்சிருந்தா போதும். ஒன்று இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கலாம், அல்லது தமிழ் டைப்ரைட்டிங் வந்து ஜூனியர் கிரேடு முடிச்சிருக்கலாம். ஒருவேளை ரெண்டுமே இல்லை அப்படின்னா, நம்ம சீனியர் கிரேடு இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் டைப்ரைட்டிங் சீனியர் கிரேடு முடிச்சிருந்தா போதும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழ் டைப்ரைட்டிங்கில் சீனியர் கிரேடு முடிச்சிருந்தா போதும். அதாவது எதுவுமே இல்லை, நீங்கள் டைப்ரைட்டிங் பொறுத்தவரை ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருந்தால் போதும் இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 31 வரைக்கும் நம்ம இந்த எக்ஸாம்ஸ் வந்து அப்ளை பண்ண முடியும். கிட்டத்தட்ட உங்களுக்கு 25 டேஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு மட்டும். ஸோ அதுக்கப்புறம் ட்ரைனிங் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைவேட்டாக இருந்தாலும் இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் 120 ஹவர்ஸ் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேட் கேண்டிடேட் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது இந்த ரெக்கார்ட் நோட்டு. ஸோ நம்ம எக்ஸாம்ஸ்லாம் அப்ளை பண்ணிடுவோம் இல்லையா, ஹால் டிக்கெட்லாம் வந்துடும். எக்ஸாம்ஸ்க்கு ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் வந்துடும். அந்த ஹால் டிக்கெட்டில் என்ன எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கோ அங்கே போய்ட்டு நம்மளோட ரெக்கார்ட் நோட்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜில் நடக்கும், இல்லை கவர்மெண்ட் எய்டட் நடக்கும், அதெல்லாம் செல்ஃப் ஃபினான்ஸ் அந்த பாலிடெக்னிக் காலேஜில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு விதமாக நடக்கும், ஒன்று தியரி எக்ஸாம்ஸ் இருக்கும், இன்னொன்று பார்த்தோன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். நம்ம 10th சயின்ஸ்லாம் எழுதியிருப்போம் இல்லையா, தியரி ப்ராக்டிக்கல் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஃபெப்ரவரி 3ஆம் தேதி தான் தியரி எக்ஸாம்ஸ் இருக்கும், தென் ஃபெப்ரவரி 4ஓ 5ஓ அந்த காலேஜ் வந்து டிசைட் பண்ணுவாங்க. அதை பொறுத்து ஃபெப்ரவரி 4ஓ 5ஓ உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா, இதான் உங்களோட எக்ஸாம் டேட்டு. அதுக்கப்புறம் உங்களுக்கு மேலே 1030 பார்த்தோம் இல்லையா, அதை டிவைட் பண்ணியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 30 ரூபீஸும் எக்ஸாமினேஷனோட ஃபீ வந்து 1000ம் எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டும் கொடுத்துருக்காங்க, டிசம்பர் 6லேருந்து டிசம்பர் 31. இந்த வெப்சைட்டில் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஸோ மாதிரி பே பண்ணுறது வந்து நம்ம ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். பே பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபீஸ்லாம் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறம் மேலே பார்த்தோம் இல்லையா, குவாலிஃபிகேஷன்ஸ் அதே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும்போது ஃபோட்டோ வந்து நம்ம கேப் போட்டிருக்கூடாது, கூலிங் கிளாஸ் போட்டிருக்கூடாது. நார்மலாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன ஃபாலோ பண்ணுவோமோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா, வேறு ஏதாவது இந்த எக்ஸாம்ஸ் பற்றி டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான வீடியோஸும் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். சார் ஓகே, எல்லாருமே டேட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, 6லேருந்து 31 வரைக்கும் இந்த எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லைனா பிஇ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், அல்லா ஐடி முடிச்சிருக்கேன், நாங்கள்லாம் படிக்கலாமா அப்படின்னா, ஜிஓ படி நீங்கள் படிக்க தேவையில்லை. காலேஜில் வந்து நீங்கள் மேஜராக வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஓஏ படிக்க தேவையில்லை. ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்ததான்னு நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேப்பா, தேங்க்யூ.